ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் மீனாட்சி தேவி பரமகுரு, திருப்பூர்ல இருந்துங்க. இன்னைக்கு நம்ம என்ன பதிவுகள் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்துல வந்து நவகிரகங்கள், அதாவது 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்களும் நம்முடைய ஜாதகத்துல என்ன அளவீடுல இருக்காங்க, இவர்களுடைய அந்த பலம் என்ன, பலவீனம் என்ன, இவங்க நம்ம ஜாதகத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் தர்றாங்க, அதாவது இயல்பு ஜாதகத்துல லக்னம் முதல் 12 பாவங்கள் இருக்கும், இந்த லக்னம் முதல் 12 பாவங்கள் வரைக்குமே எல்லா கிரகங்களுக்குமே ஆதிபத்தியம் இருக்கும், அந்த ராகு கேது வந்து எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுக்குடைய அதிபதிகளுடைய அமைப்பை பொறுத்து அவர்களுடைய ஆதிபத்திய பலன்களை அவங்க தருவாங்க இல்லைங்களா. அப்போ இந்த கிரக ஆதிபத்தியம் இருந்தாலும் பொதுவாக ஒரு கிரகத்துக்கு ஒரு காரக பலன் அப்படிங்கிறது இயல்பு ஜாதகத்துல இருக்குங்க. அப்போ என்னுடைய ஜாதகத்துல இந்த கிரகத்தினுடைய வலிமை என்ன, இவங்க என்ன ஆஸ்பெக்ட்ல இருக்காங்க, என்ன ஆஸ்பெக்ட்ல இருக்கணும், அவங்க வலிமை இழந்திருந்தாங்கன்னா எனக்கு என்ன மாதிரியான பலன் செய்வாங்க அப்படிங்கிறது எல்லாருமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். சோ அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம வந்து விரிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன அந்த அளவீடு இருக்கு, என்னுடைய ஜாதகத்துல சூரியன் என்ன அளவீட்டுல இருக்கிறாரு, செவ்வாய் என்ன அளவீட்டுல இருக்கிறாங்க, இத பத்தி தான் வந்து நம்ம அடுத்த பதிவுகள்ல பார்க்க போறோங்க. இந்த பதிவுல நம்ம வந்து புதன் கிரகம் நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்கு, இது புதன் கிரகத்தினுடைய வலு வந்து ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறோங்க. சோ புதன் கிரகம் அப்படின்னு சொன்னா புத்தி கூர்மைக்குரிய ஒரு கிரகம், ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு புத்தியால வேலை செய்யக்கூடியவங்க, உடல் வலிமையை காட்டிலும் புத்தி வலிமை அதிகமாக இருப்பவர்கள், ஒரு நிறைய விஷயங்கள், அதாவது இன்டெலிஜென்டா இன்டெலக்சுவலா திங்க் பண்ணக்கூடியவங்க, ரொம்ப ஹையர் எண்ட்ல இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் இந்த புதன் வந்து நல்லா இருக்கணுங்க. முக்கியமா வாயை வைத்து பிழைக்கக்கூடிய இந்த ஜோதிடம், அப்புறம் வந்துட்டு இந்த வக்கீல் தொழில் செய்பவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் அப்படிங்கிறவங்க ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் அவர்களால இது வந்து கொண்டு போக முடியும். சரி, நமக்கு வந்து இயல்பு ஜாதகத்துல புதன் எப்படி இருக்காரு, அவருடைய வலு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ புதன் வந்து ஒரு முதல் தரமான ஒரு நிலையில இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்காரு புதன் அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் சூப்பரா இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ராமானுஜர் ரேஞ்சுக்கு வந்து அந்த குழந்தை வந்து நீங்க வளரும் போதே தெரிஞ்சுக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ்ல அவங்க 100 out of 100 வாங்குவாங்க, அந்த சப்ஜெக்ட்டை தாண்டின ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய குழந்தையா வளருவாங்க சின்ன வயசுலயே. அதே மாதிரி உங்களோட க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் நல்லா ட்ரிக்கியா இருந்தா கூட ஆன்சர் பண்ணக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அந்த குழந்தைக்கு இயல்பாவே வந்துடும். துருத்துருன்னு இருப்பாங்க, ஒரு இடத்துல நிக்காம இருப்பாங்க. சோ இதெல்லாம் புதனுடைய ஒரு ஆளுமை சரிங்களா. அதே மாதிரி நண்பர்கள்னா ரொம்ப விருப்பப்படுவாங்க, நண்பர்களோட இணைஞ்சு இருக்கிறதுக்கு விருப்பப்படக்கூடிய குழந்தைங்களா இருப்பாங்க. அப்போ அது சின்ன வயசுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். தாய் மாமனுடனான இணக்கம் அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கும். தாய் மாமன் இந்த குழந்தைக்காக எல்லாமே செய்வாரு, இந்த குழந்தை தாய் மாமனை கண்டா ரொம்ப ஆசையா இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து முதல் தரமா ஒரு ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள். அப்போ இரண்டாம் தரமான புதன் எப்படி இருப்பாரு, தாய் மாமனுடன் இணக்கம் இருக்கும், தாய் மாமன் வந்து அந்த செய்முறை என்னமோ அதை மட்டும் செஞ்சுட்டு அந்த நேரத்துக்கு மட்டும் வந்து தலையை காட்டக்கூடிய தாய் மாமனா இருப்பாரு, விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு பாசம் இருக்கும், ஆனா ரொம்ப அதிகமா இவங்களுக்கு அவங்கள செய்ய முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு கேடர் தான் செகண்ட் கேடர். அப்போ நார்மலா இருக்கும், அதாவது ஜோதிடர்களா இருப்பாங்க, வக்கீலா இருப்பாங்க, நார்மலா இருப்பாங்க. இதே வந்து ஹையர் எண்ட்ல இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, நீதிபதியா இருப்பாங்க, ஒரு கணம் பொருந்திய ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, ஒரு ஹை கிளாஸ் வக்கீலா இருப்பார், வக்கீல்லயே வந்து அவர் தான் ஹைலி ஃபீஸ் வாங்கக்கூடிய வக்கீலா இருப்பார். அப்ப செகண்ட் கார்டர்ல இருக்கவங்க வக்கீல்னு சொல்லி போர்டு மாட்டிருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு உண்டான ஒரு இதை பண்ணிக்குவாங்க, ஜோதிடம்னு இருப்பாங்க, ஜோதிடர்னு இருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான ஒரு வருமானத்தை பாத்துக்குவாங்க, இதெல்லாம் செகண்ட் கேடர் ஓகேங்களா. அதே மாதிரி குழந்தைங்களை பொறுத்தளவு மேத்தமெட்டிக்ஸ் படிப்பாங்க, 95-90 அந்த மாதிரி ஆவரேஜா போகக்கூடிய தன்மையெல்லாம் இந்த செகண்ட் கேடர்ல இருக்கும். ஒரு 70 and above வாங்குறவங்க எல்லாருமே ஆவரேஜா அவங்க ஜாதகத்துல புதனுடைய தன்மையை பொறுத்து இருப்பாங்க, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவலும் நல்லா இருக்குங்க, அதாவது ஓரளவுக்கு இருக்கும், கொண்டு போக முடியும் சரிங்களா. சோ இது வந்து செகண்ட் கேட்டகரியா இருக்கும். அப்ப தேர்ட் கேட்டகரி என்ன, இதுதான் நீசத்தன்மை உள்ள புதன், படிப்பே மண்டையிலேயே ஏறாது, அல்லது உருண்டுவாங்க, ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாலே அந்த குழந்தை வந்து கீழே படுத்து உருளக்கூடிய தன்மை. மேத்தமெட்டிக்ஸை பார்த்தாலே எட்டிக்காயா இருக்கும் நிறைய பேத்துக்கு, ஐயோ எனக்கு 5 subjects பிடிக்காத சப்ஜெக்டே மேக்ஸ்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க ஜாதகத்துல புதன் வந்து ரொம்ப ட்ரபுளா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆட்டிசம் மாதிரியான
மன வளர்ச்சி குறைந்தவர்களுக்கும் இந்த புதனுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரபிள்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து ஜாதகத்துல இருக்குங்க. அப்ப இவங்களுக்கு அந்த புதனுடைய தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு புத்தி கூர்மை இருக்காது, இவங்க வந்து அடுத்தவங்க சொல்றத புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய எதிர்வினையாற்றக்கூடிய தன்மைங்கிறது இந்த புதன் குறைவா இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாதுங்க. படிப்புல வந்து தடை மந்தம் இதெல்லாமே ஏற்பட்டுருங்க. அப்ப புதன் வலிமையாகணும்னா நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா துளசி தண்ணி, துளசி சாப்பிடுறது, துளசி வந்து ஊற வச்சு சாப்பிடுறது, பச்சை கற்பூரம் பெருமாள் கோயில தராங்களே தீர்த்தம் அது வந்து சாப்பிடுறது, அது மாதிரி பெருமாளுக்கு உகந்த அந்த துளசி வந்து எடுத்துக்கிறது, பிளஸ் அந்த பச்சை பயிரை சொல்லுவாங்க இல்லையா, பச்சை பயிரை வந்து முளைக்கட்டி அந்த முளைக்கட்டினதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பச்சை பயிரை வந்து உணவா எடுத்துக்கிறது, ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துட்டு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு இயல்பாகவே படிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் வந்து அதிகமாயிடும், மூளை பகுதியினுடைய செல்களை வந்து இந்த முளைக்கட்டின அந்த பச்சை பயிர் வந்து தூண்டிவிடும், அதன் மூலமா உங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் ஆகும். ஸோ புதன் கிரகத்தினுடைய பிரச்சனையை வந்து இது சரி பண்ணி தருங்க. அதே மாதிரி பச்சை நிற ஆடைகளை உடுத்துவதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு வந்து இந்த புதனை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அமைப்புல தான் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து மரகத பச்சை போட்டுக்கிற பழக்கம் இருக்கும், அது ஜாதகத்தை செக் பண்ணாம தயவுசெய்து அந்த மாதிரி வாங்கி போடாதீங்க. உங்க ஜாதகத்துக்கு புதன் நல்லா செட் ஆவாரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மரகத பச்சை அது ட்ரூவா இருக்காங்கிறத பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கி போடலாங்க. சோ இதன் மூலமாக உங்களுடைய புத்தி கூர்மையை வளப்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள்ங்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன்.